Hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான வால் ஹேங்கிங் ஆர் டோர் ஹேங்கிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபிஷ் வயர் யூஸ் பண்ண போகிறோம். அதை இந்த மாதிரி ஸ்கேலோட லென்த்துக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைடு வந்து பிளெயினாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும். பேக் சைட் பின்னாடி பக்கம் பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஹாஃபா. இந்த மாதிரி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வைக்கணும் ஃபோல்ட் பண்ண பார்ட்டை. ஸோ தம் வச்சு அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ மேலே ஒரு வயர், கீழே ஒரு வயர் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற வயரை வந்து இந்த மாதிரி பேக் சைட் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற வயர் இந்த மாதிரி பேக் சைட் டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி டேர்ன் பண்ண வயரை அந்த லூப்போட நெக்கை சுற்றி போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா பேக்கில் இந்த மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஃபோல்ட் பண்ண வயருக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. இண்டெக்ஸ் அண்ட் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வயரை பேக் சைட் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த லூப்பை சுற்றி அந்த வயரை கொண்டு வந்து பேக் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண ஃபோல்டிங்க்கு உள்ளே விட்டு வெளியே இந்த மாதிரி இழுத்துக்கணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அதை பக்கத்தில் இருக்க ஃபிங்கரோடு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இப்படி காட்டுற மாதிரி நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற வயரை பண்ணணும். லூப்பில் விட்டு கீழே இருக்கிற வயரில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லூப்பில் செகண்ட் வயரை லூப்பில் விட்டு கீழே இருக்கிற வயருக்கு உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் எல்லா ஃபிங்கரையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் உள்ளேருந்து. சரி, இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்யூட்டான பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெதர் லுக் கொண்டு வரதுக்கு இதோட என் பார்ட்டில் ஒரு வி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பார்ட்டையும் நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த இடத்த இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம சூ பண்ண போகிறோம். ஸோ என் பார்ட்டை இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஒரு சைடு. இனி இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணி குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு நாட் போட போகிறோம். ஸோ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நாட் போட்டுக்கோங்க. அந்த நாட் டைட்டாக வர்றதுக்காக ஒரு ஃபிங்கர் அதுக்கு மேலே வச்சு நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் உள்ளன் நூலை. அவ்வளோதான், ஒரு நாட் விழுந்துடும். நெக்ஸ்ட் அந்த நாட்க்கு பக்கத்தில் கட் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபெதர் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தென் நம்ம அதோட பீக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லோ கலர் ஃபிஷ் வயர் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ட்ரையாங்கிளாக கட் பண்ண பார்ட்டை பேர்டோட ஹெட் பார்ட்டில் வச்சு சூ பண்ணிக்கணும் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி நாட் டைட்டாக போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி உள்ளன் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 17 பேர்ட்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஹேங்கிங் பண்ணுறதுக்காக. தென் நம்ம ஃபிஷ் வயர் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7 இன்ச்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதை ஹாஃபாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 வயர்ஸ் தேவைப்படும் ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண வயர் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து இந்த மாதிரி டயக்னலாக க்ராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் வயர் எடுத்து அந்த ரெண்டு வயருக்கும் உள்ளே விட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பார்ட் மேலே ஒரு பார்ட் கீழே இருக்கும் இந்த வயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வயரோட கீழே இருக்கிற பார்ட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஃபோல்ட் பண்ண வயரோட கீழே இருக்கிற பார்ட்டை ஃபஸ்ட்டு வயரோட லூப்பில் உள்ளே விட்டுக்கோங்க. தென் கடைசியாக இருக்கிற வயரோட கீழ் பார்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லூப் செகண்ட் பார்ட்டோட லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி விட்டதுக்கப்புறமா வெளியே இருக்கிற எல்லா வயரையும் இந்த மாதிரி டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்துடும்.
நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இதோட பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் அதுலேயும் 6 வயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வயரை ஒரு பவு மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு தேர்ட் வயரை இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் வயரையும் க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து வயரை வந்து ஃபஸ்ட்டு லூப்புள்ளே விடணும். சிக்ஸ்த்து வயரை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லூப்புள்ளே விடணும். சேம் ப்ரொசீஜர் தான் இது பேக் சைட் திருப்பி வச்சு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் பேக்லையுமே ஃப்ளவர் வரும். ஸோ அதே நல்லா இழுத்துக்கலாம். எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க வயரெல்லாம் இழுத்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற வயரை நம்ம ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற லூப்புக்கு கீழே விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா எக்ஸஸ் வயரையும் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கிராஃப்ட் வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸஸாக இருக்கிற எல்லா வயரையும் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற லூப்பில் இந்த வயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஃப்ளவர்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங்கிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு சில பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்துக்கலாம். காட்டன் த்ரெட்டை ஸ்கேலில் ஒரு 2 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றி எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இதை ஊசியில் கோர்த்ததுக்கப்புறமா இதோட எண்டில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதை நம்ம இன்சர்ட் பண்ணுற பீட்ஸ் எதுவுமே வெளியே வராது. ஃபர்ஸ்ட் ஒரு கிரே கலர் பீடை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆர்டரில் எப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த பீட்ஸை வேணால் எந்த ஆர்டரில் வேணால் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு கோல்டன் கலரில் கோனிக்கல் பீட் இன்சர்ட் பண்ணுறேன். பிங்க் கலரில் ஒரு ஃப்ளாட் பீட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வெளியே வருதானே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரிங் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீட் இன்சர்ட் பண்ணுறேன். இதுக்கு நடுவில் ஒரு பேர்ல் அண்ட் கோல்டன் பீடும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹேங்கிங்கோட லோவர் பார்ட்டில் இருக்க போகுது. தென் ஒரு ஃப்ளவர் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நான் எக்ஸஸ் வயரை வந்து கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இப்படி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு பேர்ல் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பேர்ட் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஊசியை குத்தி வெளியே எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஒரு கிரே கலர் பீட் இன்சர்ட் பண்ணுறேன். தென் ஒரு பேர்ட் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஹேங்கிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பீட், ஒரு பேர்ட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த க்யூட் வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் குழந்தைங்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க. நீங்கள் செய்கிற கிராஃப்ட்ஸ் உங்கள் வீட்டையும் அழகாக அலங்கரிக்கும். ஃபிஷ்வேர் யூஸ் பண்ணி இன்னும் க்ரியேட்டிவான பல வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தென் எண்ணிலையும் கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.
தென் நம்ம எண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயர்பட்ஸோட ரெண்டு சைடையும் கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர் பார்ட்டை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஹேங்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நம்மளோட ஹேங்கிங்ஸ். இந்த அழகான ஹேங்கிங்ஸை வால்ஸ், பூஜையறையோட டோர்ஸ், என்ட்ரன்ஸ் டோர்ஸ், ஈவன் உங்களோட கார்டனை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ்வயர் யூஸ் பண்ணி பண்ண இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி அதோட பிக்ஸ் என்னோட மெயிலில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டிடி ஸ்வீட் யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.